கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் மாநகராட்சி மண்டல தலைவருமான பாலகுருசாமி ஏற்பாட்டில் கலைஞர் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி. தூத்துக்குடியைச் சேர்ந்த MSM கிரிக்கெட் கிளப் அணி கோப்பையை வென்று வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பரிசு கோப்பையை வழங்கினார். தூத்துக்குடியில் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் 100 அணிகள் பங்கேற்ற கலைஞர் கோப்பைக்கான கிரிக்கெட் போட்டி மீளவிட்டான் என் பெரியசாமி திடலில் வைத்து நடைபெற்றது. நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து 100க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் கிளப் அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இதன் இறுதிப் போட்டியில் MSM கிரிக்கெட் கிளப் அணியும் விக்டரி கிரிக்கெட் கிளப் அணியும் மோதியதில் முதலில் விளையாண்ட MSM கிரிக்கெட் கிளப் அணி 6 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக சத்யராஜ் 15 பந்துகளில் 65 ரன்களும் மகாராஜா 15 பந்துகளில் 53 ரன்களும் எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து விளையாடிய விக்டரி கிரிக்கெட் கிளப் அணி 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 106 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் MSM கிரிக்கெட் கிளப் அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கினர். முதல் பரிசாக ரூபாய் 50,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 30,000 வழங்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளரும் மாநகராட்சி மண்டல தலைவருமான பால குருசாமி சிறப்பாக செய்திருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.